இடம்தான் தோரணமலை. நான் அந்த வாசுகிரி மலையிலேருந்து ஒரு மலை காமிச்சிட்டு தோரணமலை முருகன் கோயிலுங்கிறது அந்த மலை தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மலையில் கீழே வந்துட்டு வந்தோடனே விநாயகர் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் முருகன் சிலை ஒன்று இருக்குது. ஏன்னா மேலே ஏறி நிறைய பேர் பார்க்க முடியாதுன்றக்காக படியிலே ஒரு முருகன் சிலை வச்சுருக்காங்க. அது வந்து சிமெண்டாக செஞ்ச சிலை தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நடந்து போகணும். உள்ளே நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா மலை தான் இது. ஸோ ரெண்டு மூணு படிக்கட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பாறைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் படிக்கட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பாறைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து சைடில் உள்ள ஒரு பாதை. இந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ நிறைய விதமான அருவிகள் மலைகளுடைய இன்னொரு பின்பக்கம்லாம் தெரியும். ஸோ அதை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே வரணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்த நார்மலான அந்த மலை கோயில் அது இதுன்னு ஸோ நார்மலாக போயிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து மலையாகவே இருக்காது, ஒரு நார்மலாக படிக்கட்டுக்கெலாம் போட்டு நார்மலாக பேச தான் இருக்கும். பட் இந்த இடம் அப்படி இல்லை, இது ஃபஸ்ட்டு எப்படி காடாக இருந்துச்சோ அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் காடாகவே அப்படியே காட்டில் இருக்கக்கூடிய மலை எப்படி இருக்குமோ அப்படியே ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி மலைலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். தோரணமலை மலை. ஸோ இதுக்கு அது அதுக்கைத்தாப்பிலோட சின்ன மலை. இந்த மலை எதுக்கு வரும்னா, இந்த மலை அந்த ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போன வாசுகிரி மலை, இந்த கடையும் ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு மலைகள் தெரியும். அது இல்லாமல் கேரளா இங்கேருந்து பார்க்கும். ஸோ அந்த கேரளா மலையும் தெரியும். ஸோ அவ்வளோ அழகையும் பார்க்கணுன்னா இந்த மலைக்கு நீங்கள் மேலே ஏற முடியல அப்படின்னாலும் இந்த சின்ன மலையாக ஏறி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்னா, பாரதியோட ஒய்ஃப் செல்லம்மாள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ மனைவியோட ஆசை நிறைவேற்றுக்காக பாரதி வந்து இந்த மலை மேலே ஏறி போய் அந்த ஏறிப்பு நடத்துல இருக்கக்கூடிய இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மேலே போய் இருக்க முருகன் கோயிலையும் பார்த்துட்டு அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த முருகனுக்காக பல பாட்டு பாடியிருக்காராம். ஸோ அந்த பாட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வேறு என்னென்ன பாடியிருக்காரு அப்படிங்கிற பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக என்னென்னா, அவர் பாரதியாரோட மனைவிக்காக அந்த மலை ஏறி போய் பாட்டு பாடினார் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல். அவர் ஏறும்போது படிக்கட்டுலாம் கிடையாது, பட் அதுக்கப்புறம் நிறைய ஃபேமஸ் ஆக இப்போ வந்து படிக்கட்டுலாம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் படிக்கட்டு அப்புறம் மலை கொஞ்சம் மாறி மாறி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட படிக்கட்டு மட்டுமே ஒரு 1500 படிக்கட்டு இருக்குமா. ஸோ அது போக ரெண்டு மூணு மலைகள்லாம் சறுக்கு மரலாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஏறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங் போன ஒரு அனுபவம் தான் இருக்கும். ஸோ வெள்ளையங்கிரி சதுரகிரி போன மாதிரியான ட்ரெக்கிங் வந்து அது அந்த அளவுக்கு ஈக்குவலான ட்ரெக்கிங் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. ஸோ மலை சுற்றி மலைகள் பக்கத்தில் கேரளாக்குனால எப்பயுமே இந்த கிளைமேட் வந்து ஜில்னஸாக தான் இருக்கும். பட் அதே மாதிரி இப்போ வந்து டிசம்பர் மாதம் நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா இன்னும் ஜில்னஸாக இருக்கும். சதுரகிரி வெள்ளையங்கிரி மாதிரி உள்ள ட்ரெக்கிங்க்கு உள்ள பெஸ்ட் பிளேஸில் அடுத்தது ஒரு முக்கியமான பிளேஸ். பட் இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கோம், இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்மளால் மேலே ஏற முடியல. பட் மேலே ஏறினால் லைட்டிங் கம்மியாகிடும், எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்மளால் மேலே ஏற முடியல. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் 6 மணிக்கு மேலே ஏற அலோடும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால புலி சிங்கம் யானையெல்லாம் வரும் நிறைய வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து 6 மணிக்கு மேலே ஏறதுக்கு அனுமதியும் கிடையாது. ஸோ நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மார்னிங் வெயில் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். சுற்றி மரங்களால் காடு மாதிரி அப்படியே அடர்த்தியாக இருக்கனால ஸோ வெயில் வந்து எந்த விதத்துமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ நீங்கள் மார்னிங் தாராளமாக வரலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரெக்கிங் வந்து போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இந்த தோரணமலை. Thank you.